தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கை தான் நமது பிள்ளைகளிடத்தில் ஜொலிக்கும். நம்ம வாழ்க்கையில இல்ல, நம்ம பீடி குடிக்காம பிள்ளைகிட்ட பீடி குடிக்காதுன்னு சொல்லணும். நம்ம பீடி குடிக்கிறது இல்ல பிள்ளைகளை சொல்லணும், பிள்ளைங்க கட்டுப்படுவாங்க. நம்ம குடிச்சிட்டு அவன் காசை கொடுத்து பீடி வாங்கிட்டு வான்னா நம்ம குடிச்சிட்டு கீழே போடுறதுக்கு அவன் குடிச்சிட்டு நிற்பான். அதான் நடக்கும். நீங்கள் அழகானால் உங்கள் தலைமுறைகள் அழகுவாகுவார்கள். எனவே குழந்தை பருவம் என்பது உருவாகிற பருவம். ஒரு ரோல் மாடல் நீங்கள் தான். நம்ம பார்த்த நம்ம பிள்ளைங்க உருவாக்குவாங்க, நம்மளை பார்த்தா பிள்ளைங்க பழகுவாங்க. எப்படி பேசணும், நீங்க பேசுற மாதிரி பிள்ளைங்க பேசுவாங்க. ஒரு நல்ல பருவம். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பாராட்டுகிறான், சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை. நம்ம ஒரு இடத்துக்கு போறதோ பேசுறதோ அது நோக்கமே இல்லை. அல்லாஹ்ட சொல்றது, என்னுடைய நாவில் நீ பேச வேண்டும், அந்த உம்மத் அதை எடுத்து வாழ வேண்டும். நீங்க வாழ்றது தான் எனக்கு கூலி. நீங்கள் வாழும் போதுதான் இந்த நேரம் பாக்கியம். கிட்டத்தட்ட காலையில் இருந்து நான் இந்த ஊருக்கு வருவதற்கு பல மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன். பல மணி நேரம் நான் பகல்ல பஸ்ல பயணம் செய்யறதே இல்லை. சங்கை மிக்க நம்முடைய மக்தபனுடைய பொறுப்பாளர் கேட்டுக்கொண்ட போது மறுக்க மனசு வரல, ஓகே பண்ண. ரொம்ப ரொம்ப சிரமங்களுக்கிடையே காலை நிகழ்ச்சியை முடித்து விட்டு புறப்பட்டு வந்தேன். இங்கே பார்த்த போது மகிழ்ச்சி அடைந்தேன். நம்ம பிள்ளைங்க அழகா நடக்கிறாங்க, சிறப்பா பேசினாங்க. அதை விட இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு அமைதியா கவனத்தோடு நீங்கள் கேட்பதில் எனக்கு மகிழ்ச்சி, நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எடுத்து வாழ்வீர்கள், அல்லாஹ் தௌஃபிக் செய்வானால். நீங்கள் அழகாகுங்கள் என்கிறேன், நீங்கள் தொழுகை உடையவர்களாக வாழுங்கள் என்கிறேன், அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் என்கிறேன், அல்லாஹ்வை மறக்காதீர்கள் என்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ் இடத்தில் சொல்லுங்கள் என்கிறேன். ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டும். நீங்கள் நபி அவர்கள் சொன்ன சுன்னத்தெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகள் அப்படி உருவாகி விடுவார்கள். பிள்ளைங்கள் அப்படி நட இப்படி நடன்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கும். நான் நடக்கலன்னா நடக்க சொல்றது இல்லை, நான் நடக்கணும். என் பிள்ளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். பாப்பாலாம் அப்படி இல்லையே, அவர் தூங்கிட்டு நம்மளை ஓத சொல்றாங்களே, நான் ஓதணும். நீ ஓதுமானா அதற்கு பெரிய பவர் இருக்கிறது, பவர் இருக்கிறது. நான் இப்ப ராத்திரி போன் பண்ணி வீட்டுல கேட்பேன், எங்க வீட்ட மாட்டேன், ஏமா திக்ர் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பேன். ஏன், ஊருக்கு நிறைய மக்கள் நிறைய உலமாக்களுக்கு பையத்தை கொடுத்தோம், எங்க வீட்டு பெண்களுக்கு இன்னும் பையத்தை கொடுக்கல, ஆனா அவுராதபுரம் கொடுத்துட்டோம். கேட்பேன் ராத்திரில, கேட்பேன் ராத்திரி ஒரு 11 மணிக்கு போன் அடிச்சு கேட்பேன், என்னமா சாப்பிட்டீங்களா, முடிஞ்சிட்டா இஷா, முடிஞ்சிட்டா திக்ர், முடிச்சிட்டீங்களா, முடிச்சிட்டோம், ஓதிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கவனத்தில் சொல்கிறேன், என் மனைவி சரியாகவில்லையா, நான் பதில் சொல்ல அல்லாட்ட. அல்லாஹ் கேட்பான், துன்யா பூரத்தை என கொண்டு போனாயே, உங்கள் வீட்டை மறந்தாயே என்று கேட்பானா இல்லையா. நீங்கள் வாழுங்கள், உங்கள் வாழ்க்கையின் பரக்கத் உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வே வாழ வைப்பான், மாற்றுவான், ஒழுக்கம் சார்ந்து உருவாக்குவான். அப்ப ஒழுக்கம் முதலிலே, இரண்டாவது அல்லாஹுவின் நினைவும், அவனிடத்தில் கேட்கிற நடைமுறையும் கொடுக்கணும், மூணாவது நல்ல குணங்களை கொடுங்க. இது போல நபி அவங்க சொன்ன விஷயத்தை மட்டும்தான் சொல்றேன். அஹ்லாக் ஹமீதா, புகழப்பட்ட குணங்கள் விட்டு கொடுக்கணும்பா. சண்டை போடக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருக்கும் அன்பு காட்டணும். இப்படிப்பட்ட அழகிய குணங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான குணங்களை பிள்ளைகளுக்கு தருகிறார்கள். இன்னொரு பக்கம் நாலாவது, அது மூணு முடிச்சிடறாங்க, ரெண்டு விஷயம் பிள்ளைகளோடு உங்கள் அணுகுமுறை, பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பிள்ளைகள் மீது மல்லம் இரஹம் சகீரனாங்கிறாங்க. அன்பு காட்டலன்னா அது நீ என் வழிமுறையில இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்றாங்க. அன்பு காட்டுவோம் புள்ள மேல, குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள். அந்த அன்பு எவ்வளவு பெரியது. பிள்ளைகள் கடிந்து கொள்ளும் நகையில் நடக்காதீர்கள். பிள்ளைங்களை அடிக்காதீங்க, நாங்க சல்லல்லாஹு சொல்லலாம். எப்ப அடிக்கணும், காரணம் இல்லாமல்லாம் அடிக்கிறோம். பிள்ளைங்கள்கிட்ட பொய் சொல்லாதீர்கள், நாங்க நபிகள் நாயகம். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள். அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு சொல்வாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில விளையாட போறேன், சின்ன புள்ள விளையாட போறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுக்கு வர்றாங்க, பெருமானார் சொல்லிருந்தாலே வீட்டுக்கு வர்றாங்க, நான் விளையாடுறதுக்காக தெருவுக்கு போனேன், எங்க உம்மா கூப்பிட்டாங்க, தாள் யா புனை, மகனே வா, வெளியில போகாத, ஒத்திக்க செய்யா, உனக்கு நான் ஏதாவது கொடுப்பேன். நல்ல கவனிங்க, மகனே வா, போவாதே, நான் உனக்கு பண்டம் கொடுக்கறேன், மிட்டாய் கொடுக்கறேன். நாங்க
இது உம்மா வெளியில ஓடி போற பிள்ளைய கூப்பிட்டு சொன்ன வார்த்தை. என் பெருமான் சொல்லிருந்தாலும் உள்ள வர்றாங்க. நபி பெருமானார் கேட்கிறாங்க, அவரை கூப்பிட்டு உம்மாட்ட கேட்டாங்க, மாதா தூத்தி ஓடி போன மகனை கூப்பிட்டு உள்ள வா தருங்கிறிய என்ன கொடுப்பேன்னு கேட்டான். இப்ப நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்றது தானே, பையன் ஓடி போனா வாப்பா முட்டாய் தர்றம்மா, உள்ள வந்தோன்னு ஓங்கி அடிக்கிறது, போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப என் தெருவில் போற அப்படின்னு அடிப்போம். அது ரசூல் கேட்கறாங்க என்ன கொடுப்பாய், அந்த அம்மா சொன்னாங்க ஓத்து ஈத்தமரா பேரிச்சம்பளம் வச்சிருக்க நாயகமே, மகன் வந்த பழம் கொடுப்பேன்னாங்க. இப்ப ரசூல் சொன்ன வார்த்தையை தாய்மார்களுக்கு பதிவு செய்கிறேன், மகனே விளையாட போற பிள்ளைய கூப்பிட்டு நீ உள்ளவா உனக்கு நான் மிட்டாயை தருகிறேன் என்று சொல்லி அவன் உள்ள வந்த பின்னால் நீங்கள் கொடுக்காமல் இருப்பீர்களையானால் நீங்கள் பொய் சொன்ன குற்றம் எழுதப்படுவீர்கள். லவுலம் தூத்தி ஷையா துக்குத்தபு அலைக்கு கிதுபா, நீ ஒரு பொய் சொல்லிவிட்டா என்று அல்லாஹ் எழுதுவான். அப்போ ஒரு தாய தாஹா நபி எப்படி உருவாக சொல்கிறார்கள், உன் மகனுக்கு விளையாட்டுக்கு கூட நீ பொய் சொல்லிவிடாதே, ஊக்கப்படுத்துவதற்காக கூட பொய் சொல்லிவிடாதே, அவனை சரி செய்யணும், விளையாட்டை தடுக்கணும், பொய் சொல்லாதே, உண்மையை சொல்லி உருவாக்கு என்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்பு காட்டணும் பிள்ளைங்க மேல. இமாம் திருமதி ஒரு ஹதீஸ் பதிவு செய்வாங்க, சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் தெருவுல விளையாடி கொண்டிருந்த போது காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதி வருகிறார்கள், அந்த பிள்ளைங்களுக்கு முன்னால வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் பாங்க, அந்த பிள்ளைங்கள் எல்லாம் வாலைக்கும் சலாம் என்று உற்சாகமாக சத்தமிடுவார்கள். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக பதில் சொல்வதில் ரெண்டு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறாங்க நபி, ஒன்று அந்த பிள்ளைங்க மேல நீங்க அன்பு காட்டுங்கள், அல்லாவின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த பிள்ளைங்க பாக்கியம் பெறாங்க, அன்பு காட்டுவதன் பரக்கத். இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைங்க உற்சாகமாக பதில் சொல்றாங்க பாருங்க, கத்து கொடுத்துட்டீங்க, எப்ப சலாம் சொல்லணும் பதில் சொல்லணும் இதெல்லாம் அழகிய நடைமுறை என்று கற்றுக் கொடுப்பதும் என் நோக்கம், கற்றுக் கொடுப்பதற்காகவும் சலாம், அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதற்காகவும் சலாம். அப்ப வீட்டுல பிள்ளைங்க வரும்போது சொல்லணும், சலாம் சொல்லிட்டு உள்ளவான்னு சொல்லணும், நம்ம பழக்கப்படுத்தணும். நம்ம முதல்ல சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும் இல்லையா, வீட்டுக்குள்ள போற போது நான் அடிக்கடி சொல்றது அனசு பின் மாலிக் ரதியல்லாஹு, சின்ன புள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான புள்ள, 10 வருஷம் பெருமானாருக்கு பணிவிடை செய்கிறார், 10 ஆண்டு காலம் பணிவிடை. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்னாங்க, நீ எனக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கப்பா, உனக்கு நான் ஏதாவது பரிசு தரணும், உனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், எத்தனை கொடுக்க முடியும், காசை கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு இருந்து காணா போயிடும், எதை கொடுக்கறது, பெருமானார் நிரம்ப கொடுக்கறாங்க, சொன்னாங்களாம் ஒரு 3 விஷயத்த கொடுக்கறேன் நீ எடுத்துக்கா, லைஃப் லாங்கா நல்லா இருப்பேன்டாங்க, அதான் பெரிய பாக்கியம், உபகாரம் செய்தவங்களை என்னைக்கும் மறக்க கூடாது, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நமக்கு யார் உபகாரம் செய்தாலும் காலத்துக்கும் மறக்க கூடாது. இதையெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு உபகாரம் செய்த அருமையான குழந்தை அனஸ் இப்னு மாலிக் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பா உனக்கு நான் பாக்கியம் கொடுக்க நினைக்கிறேன், 3 விஷயம் சொல்றேன் எடுத்துக்கா, ஒன்று நீ வது செய்கிற போது அஸ்பிகில் வது, வதுவை முழுமையா செய்து பழகுன்னா, தாய்மார்களும் இங்க இருக்கிற சங்கைமிக்க ஜமாத்தின் பெருமக்கள் சிறு பிள்ளைங்கள் எடுத்துக்கணும், ஒதுவை முழுமையா செய்ய, முழுமனா என்ன, முகத்தை கழுகும் போது இஸ்பாகுல் ஒதுவுன்னு ஒரு 10 அணி பாடம் இமாம் புகாரி எழுதுவார், முழுமை என்று சொன்னா பாருங்க இதுதான் முகத்தை கழுகிற துவக்கம், இங்கிருந்து இது வரைக்கும் நீளத்தால் கழுகணும், அகலத்தால் காது சோனை வரைக்கும் கழுகணும், இது முகத்தினுடைய அளவு. ஆனா அஸ்பிக் முழுமையான ஒதுவுன்னா இந்த நெத்திக்கு மேலே ஏத்தணும், இங்கிருந்து இதுக்கு மேலே கொண்டு போய் இங்கிருந்து தண்ணியை ஊற்றணும், தாடி குழிக்கு கீழே வரைக்கும் கொண்டு வரணும், காது சேர்த்து கழுகிறது, கையில் இசுபாகுன்னா முழுமைன்னா இந்த முட்டு நினைவுறது கடமை, இதுக்கு மேலே அரைக்கை கழுகணும், அப்போ டைட்டாக சட்டை இருந்தால் கலட்டணும் அப்போ தான் அது கழுக முடியும், அரைக்கை காலை கழுகணும், காலை கழுகும் போது கரண்டை நினைவது கடமை, அரைக்கால் கழுகணும், அது முழுமை உதவும். இது ஏன் இவ்வளவு விளக்குற, பெருமானார் சொன்ன பதில் ரொம்ப வினோதமும் ஆச்சரியமும்,
இன்றைக்கு நோய்கள் பரவி இருக்கிற காலம். சின்னம் சிறிய வயதில் மரணங்கள் பல பேரை சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டில் எப்போது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரிவதில்லை. ஒரு விபரீதமான காலம் இது, நோய்கள் நிரம்பிய காலம் இது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒதுவை நீ முழுமையாக செய், யஸிது உம்முரு, நீண்ட காலம் வாழ்வாய். வஹயாத் நீலுன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சின்ன வயசுல மௌத்து வராது, நீண்ட ஆயுஸ் வாழ முடியும். அதுக்கு என்ன வழி? ஒதுவ முழுமையாக செய். தனக்கு உபகாரம் செய்தவருக்கு, தனக்கு ஹிதுமத்து செய்தவருக்கு 100,000 ரூபாய் கொடுத்தா கூட அது கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிடும். நீண்ட ஆயுசுக்கு வழி சொல்றாங்க எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் எடுத்துக்கிடலாம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் உதவு செய்யறோம். அவசர உதவு செய்யறோம். அவசர உதவுனா தெரியுதா? இருக்கிறதுல பாதியை குறைச்சிக்கிறோம். இவ்வளவு நினைவுறது கூட இப்படி இப்படி கடை கடான்னு முடிச்சுட்டு ஓடி வந்து ஜமாத்தை பிடிக்கணும், அப்படி அவசரமே வேண்டாம். நாங்க நபிகள் நாயகம் அல் அஜலத்து மின ஷைத்தான். வாழ்க்கையிலும் மார்க்கத்திலும் காரியங்களிலும் தொழில்களிலும் அவசரப்படாதீர்கள். அவசரப்பட்டால் ஷைத்தான் உங்களோடு இருப்பான். நாங்க அவசரம் ஷைத்தானின் வேலை. இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயும் அவசரம். வீட்டுக்கு இவர் வந்த உடனே சாப்பாடு வைக்கணும். கொஞ்சம் அந்த வீட்டம்மா லேசா கொஞ்சம் எங்கேயாவது அசந்து கொஞ்சம் சமையல் கேட்டில் நின்று இவர் வந்துட்டாரு அங்க, அப்பந்தான் குக்கர்ல விசில் வருதுன்னா இவர் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவார், டென்ஷன் ஆயிடுவார். இப்ப நான் சொல்றது நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. ஒரு நாள் லேட் ஆகுதா, அவசரப்படாதே. அவசரம் ஆபத்தானது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? எதுலையும் வேண்டாம்ங்கிறாங்க அவசரம். பள்ளிவாசலுக்குள்ளே நீ வருகிறாய், இமாம் ஜமாத்து நடக்குது, இமாம் ருக்குக்கு போறார், அவர் ருக்குல போய் நம்ம புடிச்சா அந்த ரக்காத்து கிடைச்சிக்கணும், அதுக்காக நீ ஓடி வந்து ருக்குவில் சேர வேண்டாம். அப்ப என்ன செய்யணும் நாயகமே? நிதானமா வா. அப்ப இமாம் எஞ்சிருவாங்களே, பரவாயில்லை, ஒரு ரக்காத்து போனாலும் பரவாயில்லை. அப்ப என்ன செய்? நீ நிதானமாக வந்து ஜமாத்தை பிடி, எது கிடைக்குமோ அதை தொழுது விடு, எது தப்பி விடுமோ அதை பின்பு எழுந்திருத்தி நிறைவேற்றுவாயாக. அப்ப எனக்கு முழுசா கிடைக்கணுமே, அப்படி ஆசை இருந்தால் முந்தி வருவாயாக. முழுசா கிடைக்கணும்னா முந்திவா. அவர் ருக்குக்கு போயிட்டாருன்னு வேக வேகமா ஓடி வருவதை மூச்சிலைத்து வந்து தொழுகையை பிடிக்க நான் விரும்பலன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வணக்கத்திற்கு கூட அவசரம் காட்ட வேண்டாம் என்று சொன்ன அகிலத்தின் அருட்கொடையை நான் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் இயந்து போகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உதுவை முழுமையாக செய்யுங்கள். தலையில மசுகு இருக்கு பாருங்க, ஷாபி மதுகப்பில் ஒரு இரு முடி பட்டா போதும், அனுப்பியில் நாலில் ஒரு பாகம் பட்டா போதும், ஆனால் மொத்த தலையிலையும் மசூது செய்தரும். அப்படி மொத்தமாக இருக்க தேய்க்கிறதுனால மண்ணு குறைஞ்சி போக போகிறது இல்லை. முகத்தை கொஞ்சம் முழுமையாக்கி, கையை அரை கை வரைக்கும் கழுகி, காலை அரை கால் வரைக்கும் நல்லா கழுகி, ஃபேண்ட் இருந்தால் நல்லா தூக்கி விட்டு, சட்டை கொஞ்சம் டைட்டாக இருந்தால் லூஸாக்கணும் அல்லது கலட்டி போட்டுடணும். போட்டு உதவு செய்துட்டோம்னா அதன் பிறகு உலகத்தில் சின்ன வயதில் மௌத்து வராது என்றார்கள் நபிகள் நாயகம். நீண்ட ஆயுள் உனக்கு கிடைக்கும். தெரியுது, அனசுபுண மாளிகத்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, சல்லிம் அலாமன் லகீதா, சல்லிம் யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்வாயாக. யாரை சந்தித்தாலும், யாரை சந்தித்தான் தசீது ஹசனாத்து, அதனால என்ன ஏற்படும்? உங்க உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைகள் அதிகமாகும். உலகத்துல நீண்ட ஆயுஸ் வாழ்றது முக்கியம் இல்லை, நன்மைகளோடு வாழ. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிற பாக்கியங்கள் எல்லாம் சிறந்த பாக்கியம் என்ன தெரியுமா? அஃதலு ஸஹாதா. அல்லாஹ் நமக்கு வழங்கும் பாக்கியங்களிலெல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் தூலுல் உமுர், நீண்ட ஆயுஸ் இருக்கணுமா, நீண்ட வருஷம் வாழ்றோம்னா அது பெரிய பாக்கியம். அதோட சேர்த்து சொன்னாங்க, ஹுஸ்னுல் அமல், நிறைவான நல்லமல்களோடு வாழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. வாழ்கிறோம் வணக்கம் இல்லை, வாழ்கிறோம் நல்ல செயல்கள் இல்லை, அந்த வாழ்க்கைக்கு பரக்கத்து இல்லாம போயிடும். நல்ல செயல்களும் இருக்க வேண்டும், வாழ்க்கையும் நீளமாக வேண்டும். இங்கே ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உபகாரம் செய்யறாங்க. நீண்ட ஆயுஸ் நீ இருக்கணும்பா, நிறைய நன்மைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கணும். அதுக்காக நீ டெய்லி நோன்பு வைக்கிறது கஷ்டம், ராத்திரி பூரா தூங்காம நின்று தொழணும்னா அதுவும் கஷ்டம்தான். அப்ப என்ன பண்ணணும்? யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டேன்னா நன்மைகளை அல்லாஹ் குவிச்சிருவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கெல்லாம் சலாம் சொல்றதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறான். ஒருத்தர் எனக்கு சலாம் சொன்னார், ஒருத்தர் வந்து சலாம் சொன்னார்,
கிட்ட வந்து பாத்துருச்சுன்னா ஹசரத் ஒன்னும் நினைக்காதீங்க, நான் அவரும் நினைச்சு சொன்னேன்ட்டு சுன்ன சலாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார். சுன்ன சலாம் ரிட்டர்ன் ஆகிட்டார். சொல்லிட்டு முகம் பார்த்து நீங்களா, நான் அவரும் நினைச்சு சொன்னேன், அப்ப நமக்கு சலாம் இல்லை. சுன்ன சலாமையே வாபஸ் வாங்குற சமூகம் இன்றைக்கு. இன்னும் சில பேர் ஆள் பார்த்துதான் சலாம் சொல்றது. ஹஜர் ஹஜர் சலாம் அலைக்கும், பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் கண்டுகிறதே இல்லை, ஹஜாருக்கு தான் சலாம். இப்படி எல்லாம் இன்றைக்கு ஒரு காலம். நபிகள் நாயகம் மதீனாவில் நுழைந்த போது செய்த முதல் அறிவுரை என்ன தெரியுமா? அஃசுஸ் ஸலாமா அலா மன் அரஃப்தா வஅலா மன் லா தாரி. இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களது பாக்கியமான புகாரி ஷரீஃபில் பதிவு செய்கிறார்கள். மதீனாவில் மாநபி நுழைந்த போது சொன்ன முதல் உரை இதுதான். நீங்கள் சலாமை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள், அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்றதுக்கு அறிமுகம் எல்லாம் வேண்டாம். அறிமுகமானாலும் அறிமுகம் இல்லாட்டாலும் அதே போல பெண்கள் உங்களுக்கு மத்தியில சலாம் சொல்லணும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்தா சலாம் சொல்லணும். ஏன் சலாம் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி, நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை குவித்து விடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ரெண்டு பாயிண்ட கொடுத்துட்டாங்க. மூணாவது சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, நீண்ட ஆயுஸ் வாழணும். வலிய சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கணும், வலிய சொல்லிட்டாங்க. வலி எவ்வளவு, வலி எவ்வளவு பெரிய வலி, லேசான வலி. சலாம் சொன்னா போதும், எல்லாருக்கும் சலாம் சொல். சலாம் நாளைக்கு இந்த ஊர்ல சலாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அதை கேலியாக்கி விடாதீர்கள், விளையாட்டாக்கி விடாதீர்கள். சலாம் என்பது அல்லாவின் திருநாமம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது அல்லாவின் பெயர், அதை சொல்வதே பாக்கியம். நபிகள் நாயகம் ஒது இல்லாம சலாம் சொல்றது இல்லை. எது இல்லாம? அல்லாவுடைய பேரு. பெருமானாருக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார், நபிகள் நாயகம் பதில் சொல்லல, அவர் உடைஞ்சு போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் இருக்கிறார்களே, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன், அல்லாஹ் ஏதேனும் நபி அவர்களுக்கு என்னை பற்றி சொல்லிவிட்டானா அப்படின்னு ஏங்கி போகிறார். என் பெருமான் பதில் சொல்லாம வர்றாங்க, அவர் பின்னாலேயே வருகிறார். எதுக்கு? பதிலை எதிர்பார்த்து பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கிறார். நமக்கு எல்லாம் சில பேர் சலாம் சொல்லுவாங்க, நம்ம பதில் சொல்ல மாட்டோம், போயிட்டே இருப்பார், திட்டிக்கிட்டே போவார், என்ன மனுஷன் சொல்லிட்டு போயிடுவார். அவர் போயிடுவார், ஏதோ ஒரு திட்டு திட்டிட்டு போயிடுவார். அவர் அதை பார்க்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்லவில்லையே, பின்னாலேயே வர்றாங்க. என் பெருமான் ஒரு சுவர் வந்தது பக்கத்தில், அந்த சுவற்றில் போய் தயமம் செய்கிறார்கள். செய்து விட்டு வஅலைக்கும் சலாம் என்றார்கள். அவர் சொன்னார், நாயகமே நான் பயந்து போனேன், ஏன் பதில் சொல்லவில்லை, நீ சலாம் சொன்ன போது நான் உதவு இல்லாமல் இருந்தேன் என்றார்கள். தண்ணீர் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, அங்கே போய் உனக்கு பதில் சொல்வதை காட்டிலும் நான் இங்கே சுவற்றில் தயமம் செய்து விட்டு பதில் சொல்கிறேன் என்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாமுக்கு கொடுக்கிற கண்ணியம், சலாம் சொல்வதும் பதில் சொல்வதும் அது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை உணர்த்தி சொல்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை சேர்க்கணும். ராத்திரி பூரா நின்று தொழுதும் நன்மையை சேர்க்கலாம், பகல் பூரா நோன்பு வச்சும் நன்மையை சேர்க்கலாம், காசு பணத்தை செலவழிச்சு தர்மம் கொடுத்தும் சேர்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிய வழி, சலாம் சொல்லி நன்மைகளை சேருங்க. ஏன் தெரியுமா? சலாம் நீ யாரிடத்தில் சொல்கிறாயோ அவருடைய கல்பில் உன் மீது அன்பை அது ஏற்படுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அண்ணன் ஹஜாட்ட போய் சலாம் அலைக்கும்னா என் பேரில் அவங்களுக்கு அன்பு ஏற்படும் சொல்லி கொடுத்தாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களுக்கு மத்தியில் அன்பு வர வேண்டுமா, நான் கற்றுக் கொடுக்கிறேன், சலாம் சொல்லுங்கள், அன்பு ஏற்படும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அன்பு இழந்து விட்டோம். உறவுகளிலே பிரச்சனை, நண்பர்களிலே பிரச்சனை, வீட்டிலே பிரச்சனை. ஏன்? சலாம் சொல்லும் வாழ்க்கை குறைந்து போனது. மூணாவது கற்றுக் கொடுக்கிறான் அனஸ், இதா தகல்த பைதக் சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் தஸீது பரக்காத்து அஹ்லிக். சுபஹானல்லாஹ். வாழ்க்கைக்கு மூணு தான் தேவை. ஒன்று நீண்ட ஆயுஸ் வாழணும், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தௌஃபிக் செய்வானாக. ரெண்டாவது நிறைய நன்மைகளை கொண்டு போகணும், அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. மூணாவது சாப்பிடுவதற்கும் இருக்கிற காலத்திற்கும் பொருத்தமான தேவையான பரக்கத்து கிடைக்கும், காசு இருக்கணும், இன்னொருத்தங்கள்ட்ட போய் கையேந்திடக்கூடாது. ஹயாத் வரைக்கும் யாரிடத்திலும் தேவையாகாமல் அல்லாஹ் வாழ செய்வானாக. நம்ம துன்பங்களை இன்னொருத்தர் உணரக்கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது, நம்ம ஆளு கஷ்டப்படுறாரோ நினைக்க கூட இடம் கொடுக்க கூடாது. என் பெருமான் கற்றுக் கொடுத்தாங்க, உன் தேவையை இன்னொருத்தர் உணரும்படி கூட நீ நடக்க வேண்டாம், உன் தேவைகள் எல்லாம் உன் ரப்புக்கு மாத்திரம் தான் தெரிய வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை வழங்குவானாக. தன்மானத்தோடு வாழணும்,
என் கஷ்டத்தை போய் என்னிடத்தில் நான் சொல்வது தன்மான இழப்புவது அல்லாஹ் விரும்பவில்லை. அகிலத்தின் அருட்படை முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறது இல்லை. இப்போ மூணாவது, உங்க வீட்டுக்கு நீ போனால் வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லணும். சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க என்ன நடக்கும்? தசீது பரக்கா தொகலி, உங்க குடும்பத்தில் பறக்கத்தை அல்லாஹ் கொட்டி விடுவான். வீட்டுல பறக்கத்து அதிகமாகும், வறுமை வராது, தரித்திரம் வராது, முசீபத்து வராது. உன் தொழில பறக்கத், கடைக்குள்ள போகணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு போங்க, உங்க கடையில் வியாபாரம் பறக்கத்தாகும், தொழில பறக்கத்தாகும். அப்ப இன்னைக்கு தொழில பறக்கத்தில்ல, வியாபாரத்துல பறக்கத்தில்ல, வீட்டுல பறக்கத்தில்ல, ரிசுக்குல பறக்கத்தில்ல, எல்லாவற்றுக்கும் பெருமானார் சொன்ன வழி உள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க. உங்கள் சலாமோடு உங்களுக்கு கிடைக்க கூட வருவது உங்கள் வீட்டின் பறக்கத்து என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லா. பறக்கத்து வரும் சொல்லல, தஸீத் பறக்காத்துவாகலி, உங்க பறக்கத்து அதிகமா வரும் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் தௌஃபிக் செய்யட்டும். இந்த மூணையும் கொடுத்துட்டாங்க அனஸ் இப்னு மாலிக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? நான் முடிக்கிறேன், டைம் ஆயிட்டு. அது சொன்ன டயத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் பெருமான் இந்த மூணுக்கு பின்னால கிடைப்பத அனசுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அனசு சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொல்லுதாலு கற்றுக் கொடுத்த நாள் முதல் நான் ஒதுவ முழுமையாத்தான் செய்தேன். ஒதுவ சுருக்க மாட்டேன், நீட்டி எங்க வரைக்கும் நீட்டமோ நீட்டினேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் ஹயாத்தை, தஃபந்து பியதி மின் சுல்பி மியாத்தன் இல்லா சிந்தை, எனக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தான்னா என் மனைவி, எனக்கு பிள்ளைகள், பேரன் பேத்திகள் அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்தான். என் பேரன் பேத்திகளில் 98 பேர்களை கபூரில் இறங்கி நானே அடக்கம் செய்தேன். என் கையால் 98 பேரன் பேத்திகளை நான் அடக்கம் செய்தேன். அப்ப எவ்வளவு வயசு? 118 வயசு வாழ்ந்தாங்க அனஸ் இப்னு மாலிக். இன்னொரு செய்தி, 119 வயசு வாழ்றாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த 119 வயசு எப்படி கிடைச்சிச்சு? நான் ஒழுவை முழுமையாக செய்தேன், அல்லாஹ் நசீபத் தந்தான். ரெண்டாவது சொன்னாங்க, சலாம் சொல்லுங்க, நன்மைகள் கூடும். நாங்க காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லி இருக்கிறேன். அந்த நன்மை கூடி இருக்காங்கிறத துன்யாவில் பார்க்க முடியாது. அருஜு, ஆதரவு வைக்கிறேன், நான் மறுமையில போனா அல்லாஹ் நன்மையின் குவியலையே தந்து விடுவான். நாங்க மூணாவது, வீட்டுக்கு போனா சலாம் சொல்லு, பறக்கத்து கிடைக்கும். எங்க வீட்டு வாசல்ல நின்று சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போனேன். அல்லாஹ் கொடுத்தான் பறக்கத்தை, கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான். எவ்வளவு கொடுத்தான்? என் தலைமுறைகளில் 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற அளவு கொடுத்துட்டான். 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடலாம், அவ்வளவு சொத்துக்களை குவித்தான் அல்லாஹ் எனக்கு. யாரு? ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்தவர், அனாதையாக வாழ்ந்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக். அவங்க தகப்பனார் இல்ல, தாயாரால் வளர்க்கப்பட்டார் அனஸ் இப்னு மாலிக். ஒரு அனாதையாக வாழ்ந்த அனஸ் மிகப்பெரிய கோடி கோடிக்கு சொந்தமாகிறார். வீட்டுல போனா சலாம் சொல்லிட்டு போகணும். இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இப்ப நம்ம அத பழக்கத்துல போகணும், இன்னைக்கே போகணும். உள்ள போகும்போது வாசன சலாம் அலைக்கும். பொம்பளைங்கள்ட்ட சொல்லி வைக்கிறோம், நாங்க வந்தா சலாம் சொல்லுவோம், நீங்க பதில் சொல்லணும்னு. நம்ம போய் சலாம் சொல்லி வாசல்ல நின்னா என்ன புதுசா இருக்கும்பாங்க பொம்பளைங்க. என்ன இன்னைக்கு புதுசா வாசல்ல நிக்கிறது? எப்போது விஸ்குன்னு உள்ள வரமா வர வேண்டியதானே, இன்மை இப்படிதான் நடப்போம் சொல்லிடணும். நாங்க வந்தா வாசல்ல நிப்போம், சலாம் சொல்லுவோம், நீங்க பதில் சொல்லணும். கற்றுக் கொடுங்கள், பழகுவார்கள். நாளைக்கு அவங்க வழியில இருந்து உள்ள வருவாங்க, சலாம் சொல்வார்கள். இதன் பரக்கத், இந்த ஒழுக்கம் என் பிள்ளைகளுக்கு வரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். குழந்தைகளை பார்த்து ரசூல் சலாம் சொன்ன அந்த வாழ்க்கை எவ்வளவு மகத்தானது! பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தர வேண்டும், நல்ல குணங்களை சொல்லித்தர வேண்டும், அல்லாஹுவோடு நெருக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹுடத்தில் கேட்க பயிற்சி கொடுக்க வேண்டும், ஹலாலை உண்ணுவதும் நமது பிள்ளைகளின் வாழ்க்கையாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் நாமே ரோல் மாடலாக மாற வேண்டும். நம்ம வாழ்ந்து விட்டால் நமது பிள்ளைகள் வளர்ந்து விடுவார்கள், உருவாகி விடுவார்கள். வளர்க்க வேண்டிய பருவம், உருவாக்க வேண்டிய பருவம், அழகான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய பருவம். குர்ஆனோடு பயிற்சியும், மார்க்கத்தோடு தொடர்பும், அழகிய சிந்தனைகளும், சீரிய ஒழுக்கங்களும் மொத்தமாகவே கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பருவம்.
மழலை பருவம் குழந்தை பருவம் அப்படிப்பட்ட நமது பிள்ளைகள் நம் கைகளில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எம்பெருமான் சொன்னார்கள், அவர்கள் அமானிதம் சொன்னார்கள். எம்பெருமான் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகள் ரஹானத்துன் பூச்செடிகள் என்றார்கள் பெருமானார். உங்கள் பிள்ளைகள் உங்களின் மலர்கள் என்கிறார்கள். மலர்களை முத்திவிடுங்கள், மலர்களை மோந்து பாருங்கள், மலர்களை கசக்கி விடாதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூக்கள்ங்கிறாங்க, பிள்ளைங்களை கசக்காதீங்க, பிள்ளைகள் வெறுப்புற மாதிரி நடக்காதீர்கள் என்றார்கள். பிள்ளைகள் மீது அன்பும் இரக்கமும் காட்டுங்கள், ஒரேடியாக இரக்கம் காட்டி சருக வைத்து விடாதீர்கள். ஒரு நல்ல தந்தை யாரு தெரியுமா? கண்டிப்பும் கருணையும் உள்ளவரே நல்ல தந்தை என்றார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் கண்டிக்க வேண்டும், கருணை காட்ட வேண்டிய காலத்தில் கருணை காட்ட வேண்டும். அழகான நமது குழந்தைகளை அழகான வளர்ப்புகளை கொடுத்து விடுவோமையானால் நான் சொல்வேன், நாளை நமது வீடு சராசரி வீடு அல்ல. இந்த பிள்ளைகள் வளருவார்கள், உருவாகுவார்கள், நாளை இந்த வீட்டின் வழியுள்ளாக்களாக நடமாடுவார்கள், அல்லாஹ்வின் நேசர்களாக நடமாடுவார்கள். நாம் தான் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலம் வரையிலும் அவன் திருப்தியை தேடி வாழச் செய்வானாக. கனவிலும் அல்லாவை மறக்காமல் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. சதாவும் அவன் நினைவில் உருகி இருக்க செய்வானாக. வாழ்க்கையில சோதனை வரலாம், துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், எல்லாம் வந்து மறைந்து விடும். ஆனால் நான் சரியாக இருந்தால் அத்தனையையும் அல்லாஹ் எனக்கு சாதனையாகவே மாற்றி தந்து விடுவான். சோதனையும் சாதனையாகும், இன்பமும் சாதகமாகும். அவ எல்லாத்தையும் மாத்தி தர்றதுக்கு நான் அவன் நினைவில் இருக்கணும். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். எப்போதும் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்ட வேண்டுமா? ராத்திரி படுக்கிற போது ஞாபகம் வையுங்க, யா லத்தீஃபு யா அல்லாஹ் சொல்லுங்க 113 தடவை ஓதணும். 113 தடவை யா லத்தீஃப்னா உள்ளன்பு உடையவனேன்னு அர்த்தம். என் மீது தனிப்பட்ட முறையில் பாசம் காட்டுபவனேன்னு அர்த்தம். என் மீது கருணையை பொழிபவனேன் அர்த்தம். அவன் நம் மீது உள்ளன்பு கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் எந்த தீய சக்தியாலும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. அவனுடைய பேர் அன்புக்கு நம்ம சொந்தமாகணும். டெய்லி உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க, நீங்க எடுத்துக்கங்க. தாய்மார்களுக்கு சொல்றேன், ராத்திரி படுக்கிற போது யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் 113 தடவை. ஆரம்பிக்கிற போது 13 சலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 113 தடவை யா லத்தீஃப் முடிக்கிற போது 13 சலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதிட்டு கையில ஊதி உடம்புல தடவிட்டு படுங்க, காலையில எழுந்திருச்சு பாருங்க, உடம்பே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நிம்மதி ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டம் உங்களை பாதிக்காது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய அன்பு உங்கள் மீது காட்டுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. அவன் பேச வச்சதை பேசுறேன், சுயமா பேசுற சக்தி எனக்கு இல்லை, பேசவும் முடியாது. அவன் இந்த நாவில் பேச வைத்துக் கொண்டிருக்கிறான், உங்கள் பயன்பாடுக்காக, என் பயன்பாட்டுக்காக. இங்கே எத்தனை வார்த்தைகளை என் ரப்பு வெளிப்படுத்தினானோ அத்தனை வார்த்தைகளும் நீங்களும் நானும் இனி யாரெல்லாம் யூடியூப்புகளின் வழியே பேஸ்புக்கின் வழியே கேட்க இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எடுப்பதற்கும் நடப்பதற்கும் வாழ்வதற்கும் அவன் அருளை தேர்ந்தெடுப்பதற்கும் இல்லை, அவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் தௌஃபிக் செய்வானாக. எல்லா நிலைகளிலும் நம்மை மகிழ்விப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி தருவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பறக்க செய்வானாக. நமது கஷ்டங்களை போக்குவானாக, வறுமையை நீக்குவானாக, தரித்திரத்தை போக்குவானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் ஆண் மக்கள் பெண் மக்கள் உரிய காலம் வந்தும் வயதாகியும் நிக்காக ஆகவில்லையே, பொருத்தமான ஜோடிகளை வழங்குவானாக. எமது பிள்ளைகளுக்கு அழகான திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில எங்கெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷம் இல்லையோ, மகிழ்ச்சி இல்லையோ, பிரச்சனை இருக்குதோ, இந்த புனித நேரத்தில் கேட்கிறோம், அவர்களை அல்லாஹ் நீ சந்தோஷமாக்குவாயாக. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வாசங்களை ஏற்படுத்துவாயாக. எங்கள் பிள்ளைகள் தங்கள் கணவன்மார்களோடு கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வாயாக. ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழச் செய்வாயாக. ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுத்து வாழச் செய்வாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, கருணையும் அன்பும் உள்ளவனே,
பாக்கியமான குழந்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ நசீ பாக்கி வழங்குவாயாக. காலங்கள் போயிருக்கலாம், நிக்காகாய் 5 வருஷமாயிருக்கலாம், 10 வருஷமாயிருக்கலாம், வருஷங்கள் வயசுகளை தாண்டி கொடுக்கும் ஆற்றல் உள்ளவன் நீ மாத்திரம் ரப்பே, கொடுத்து விடுவாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை வழங்குவாயாக. பொருளும் அருளும் இல்லாதவர்களுக்கு நிரம்ப வழங்குவாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவில் இருந்து எங்களை, எங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை எங்களுக்கு சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. நடமாடும் உன் நேசனாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்குவாயாக. ஓடும் இரத்தமும் உன் அன்பு கலந்து ஓட வைப்பாயாக. எங்கள் தொழில் வியாபாரம் ரிசுக்கில் பறக்க செய்வாயாக. ஹலாலை மாத்திரம் தருவாயாக. ஹராமை விட்டும் தூரமாக்கி விடுவாயாக. யாரிடத்திலும் எங்கள் தேவைகளை சொல்லிவிடாமல் வாழ வைப்பாயாக. கருணை உள்ள ரப்பே, யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ பூரண சுகம் வழங்குவாயாக. ஹார்ட் அட்டாக்கில் இருந்து பாதுகாப்பாயா. ஹார்ட் அடைப்புகளில் இருந்து பாதுகாப்பாயா. பிரஷரும் சுகரும் எங்களை பாதிப்பதிலிருந்து பாதுகாப்பாயாக. கொலஸ்ட்ரானின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. கைகால் ஊனமாகி விடாமல் முடங்கி விடாமல் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹுருதாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகுமுல்லாஹ் கைரன் ஜசீலா.